हाय फ्रेंड्स वेलकम टू सेलम पद्मा समयल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நல்ல கிறிஸ்பா வர மாதிரி அவல் வச்சு ஒரு முறுக்கு வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த முறுக்கு செய்ய தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அரை கப் அவல் நீங்க எந்த அவல் வேணா எடுத்துக்கலாம் கெட்டி அவல் சாம்னாவல எது வேணா எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஓமம் முக்கால் டீஸ்பூன் உப்பு பாருங்க நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் இதல அவல் பொட்டுக்கல்ல இது போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் இப்போ இந்த அரைச்ச அவலும் பொட்டுக்கல்லையும் சலிச்சுக்கலாம் நைஸா அரைச்சாலும் ஒரு சில இடத்துல துப்பி துப்பி அரைஞ்சிருவீங்களே அப்புறம் வந்து அந்த முறுக்கு புளியும் போது அடைபட்டுரும் பாருங்க சலிச்சாச்சு சலிக்கும் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொரகொரப்பா இருக்கு இது வந்து நம்ம முறுக்கு புளியும் போது நமக்கு அடைச்சுக்கும் இப்போ இந்த மாவு சலிச்சாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல அரிசி மாவு போட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூள் ஓமம் போட்டுக்கலாம் உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இதல சூடா இருக்கிற எண்ணெய் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊத்திக்கலாம் இதல தேவனா நீங்க எள்ள எல்லாம் கூட போட்டுக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி எள்ள சீரகம் கூட வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம் பாருங்க தேன் குழல் புரியல அந்த அச்சு போட்டிருக்கேன் இப்போ அந்த மாவு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து ஜல்லி கரண்டி வச்சிருக்கேன் நம்ம அதில் முறுக்கு புழிஞ்சிக்கலாம் பாருங்க கடாயில வந்து நான் ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன் ஆயில் ஹீட் ஆயிச்சு இப்போ நான் வந்து புரிஞ்ச முறுக்கு போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிரோம் இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு செம கிறிஸ்பியான அவல் முறுக்கு ரெடிங்க இப்போ பாருங்க நம்ம செஞ்ச அந்த அவல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா செம கிறிஸ்பா இருக்குங்க ஒரு வாட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க